இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவுக்கு எதிரான ஜூன் 12 பாட்னா எதிர்க்கட்சிகள் சங்கமம், தேதியை மாற்றம் முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வியூகம் வகுக்க பாட்னாவில் நடைபெறும் எதிர்க்கட்சிகளின் சங்கமம் நிகழ்வை ஜூன் 12 பதில் வேறு ஒரு தேதியில் வைக்க வேண்டும் என தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லோக்சபா தேர்தலை பாஜக அல்லது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரே அணியில் எதிர்கொள்ள வேண்டும் என்பது பீகார் முதல்வரும் ஜேடியு தலைவருமான நிதிஷ்குமார் வியூகம். இதற்கு ஆர்ஜேடி தலைவரும் பீகார் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் துணை நிற்கிறார். இரு தலைவர்களும் பாஜக அல்லது அனைத்து எதிர்க்கட்சிகளின் தலைவர்களையும் ஒவ்வொரு மாநிலமாக சென்று நேரில் சந்தித்து ஒருங்கிணைந்து வருகிறார்கள். இதன் அடுத்த கட்டமாக பீகார் மாநிலம் பாட்னாவில் ஜூன் 12 பாஜகவுக்கு எதிரான அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடி ஆலோசனை நடத்துவது என முடிவு செய்துள்ளன. இந்த கூட்டத்தில் காங்கிரசுடன் கைகோர்க்க தயங்கி வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி, டெல்லி முதல்வருமா ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளனர். மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி வெளிநாடு சென்றுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் என கூறப்பட்டாலும் யார் பங்கேற்பது என தெரியப்படவில்லை. மேலும் இதே போல வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க நினச்சிங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கான் எழுதி அதில் போட்டுக்கோங்க.